ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். நம்ம டிவி ஷெல்ஃப்ஸ் சீரீஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூனிட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன், சென்டிமீட்டர்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஆர்கிடெக்சரில் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்லாம் ஒரு ரூம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது விண்டோ ப்ரொவைட் பண்ணால் தான் அந்த ரெண்டரிங் கொடுக்கும்போது ஓரளவுக்கு வெளிச்சமாக பட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக ரெண்டரிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். டோர் வந்து ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நியூவில் போய்ட்டு ஃபேமிலி போய்ட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரிக் மெட்ரிக் வால் பேஸ்டு அந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் நம்ம யூனிட் செட் பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர்னு செட் பண்ணிக்கிறேன். அந்த டாப் வியூவில் வந்து சில ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் எஸ்டிமேஷன் பர்பஸ்க்காக. ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர், இதுவும் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர். பேக் வியூ போயிட்டு இங்கேயும் சில ரெஃபரன்ஸ் பிளேன்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். டாப்லேருந்து ஆப்செட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். ஓகே, வித்துக்காக கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 90 சென்டிமீட்டர், இது அதே மாதிரி சென்டர்லேருந்து 90 சென்டிமீட்டர். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். கிரியேட்ல எஸ்டிமேஷன் செலக்ட் பண்ணிடுறேன், ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு போர்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன் வாலில் ஒட்டி. ஒரு போர்டு மனை க்ரியேட் ஆகிருக்கு, பேக் சைட் போய்க்குங்க. நீ பாட்டமில் வந்து தனித்தனி ட்ரையாக க்ரியேட் பண்ண வரையணும். ஆஃப்செட் 2 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ட்ரை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்குது. இதோட எஸ்டிமேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் அந்த வால் எஜ்ஜில் வந்து 30 சென்டிமீட்டர் எஸ்டிமேஷனுக்கு செட் பண்ணிக்கலாம். பாட்டமில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. பேக் வியூ போய்க்கலாம்,
கிரியேட் எஸ்டிமேஷன் போயிட்டு செலக்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இன்பிட்வீன் இந்த கேப்பில் வந்து ஒரு ட்ரை கிரியேட் பண்ணுறோம். இதோட திக்னஸ் 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதோட எஸ்டிமேஷன் வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்து அந்த எட்ஜில் 30 சென்டிமீட்டர் எஸ்டிமேஷன். பேக் வியூ போயிக்கலாம். இப்போ வந்து டாப்பில் வந்து ஒரு பேனல் வந்து கிரியேட் பண்ணணும். டூ சென்டிமீட்டர் திக்னஸ்ஸு ஓகே கொடுத்துருங்க. இதோட எஸ்டிமேஷன் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும். ப்ரெஃபரன்ஸும் தெரிய வரல. இதை நம்ம 3D இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கீழே இருக்கிறதுல பாதி அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து டிவி வந்து கிரியேட் பண்ணணும். டிவியோட ஸ்டாண்டர்ட் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் டிவி வந்து கிரியேட் பண்ணணும். டிவி பேனலோட திக்னஸ்ஸு 1 சென்டிமீட்டர். அதோட எஸ்டிமேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதோடய போர்டிலேருந்து கரெக்டாக 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் இருக்கிறப்ப. ஸோ இப்போ நமக்கு டிவி மேலே தெரியுது. இதை வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஆல்டர்னேட் ஆகும். காமன்ஸில் போய்ட்டு உள்ளே வந்து ஃபர்னிச்சர்ஸில் ஏதாவது ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது செட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேமரா வச்சு பார்க்கலாம். ரியலிஸ்டிக் வியூ வச்சு செட் பண்ணுவாங்க. மெட்டீரியல்லாம் செட் பண்ணாமல் இருக்குது. ஸோ மறுபடியும் ஃபேமிலி போய்ட்டு அதோட மெட்டீரியல்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் லோட் இன் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இப்போ மெட்டீரியல் வந்து வுட் மெட்டீரியல் தான், பிரிட்ஜ் விட்டு செலக்ட் பண்ணிடலாம். Thank you.
ஓகே. இந்த பேனல் மட்டும் பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிளாஸ்டிக் ஒயிட் மெட்டீரியல். ஓகே, இப்போ லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். இப்போ ஓவர் ரைட்னு கேட்கும், ஓவர் ரைட் கொடுத்துறோம் தான். ஓவர் ரைட் கொடுக்கலனாக்கா நமக்கு வந்து அது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண வந்து இதில் அப்டேட் ஆகாது. ஸ்டோரேஜ் ஐட்டமும் வந்து வுட் மெட்டீரியலை மாற்றணும். அப்போ தான் யூனிஃபார்ம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேமிலியில் போயிட்டு அந்த டிவிக்கு வந்து அந்த பேனல் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். அந்த மானிட்டர், அந்த மிரர் வந்து அந்த மானிட்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ எஸ்டியூஷனை செலக்ட் பண்ணிட்டு இன்னர் சைடில் ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணி அதோடய மெட்டீரியல் வந்து ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருவோம். மானிட்டர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். டாப் வியூவில் போய்ட்டு அதோட எஸ்டியூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதிகமாக இருக்கிறத வந்து கம்மி பண்ணணும். இப்போ வந்து நமக்கு டிவி மேலே தெரியும். இப்போ வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஓவர் ரைட் கொடுத்துருங்க. நீங்கள் 3D பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து